குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ 10th ஃபிசிக்ஸில் லைட் லெசன் பார்த்துட்ருக்குறோம். லைட் லெசனுக்கு அப்புறம் நம்ம அதிலேருந்து லைட் லெசனில் ஆக்சுவலாக போன கிளாஸில் நான் ஒரு அவுட்லைன் மட்டும் தான் கொடுத்தோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து நம்ம எல்லாம் ரிஃப்ளக்ஷனுக்கு சொல்லியிருக்கேன். லைட் லெசன் வந்து ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன், ரிஃப்ளக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ரெண்டாக பிரிப்போம். ரிஃப்ளக்ஷன் அப்படிங்கிறது மிரர்னு நம்ம பார்த்துருக்கோம். மிரருங்கும்போது பிளேன் மிரர், கான்கேவ் மிரர் அண்டு கான்வெக்ஸ் மிரர். ஏற்கனவே உங்களுக்கு நான் அதை எழுதி போட்டிருக்கேன் அப்படின்னா. இப்போ இந்த பிளேன் மிரர் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். பிளேன் மிரர் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் நம்ம முகம் பார்க்குற அந்த கண்ணாடி இருக்குல்ல, அதுதான் பிளேன் மிரருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அந்த பிளேன் மிரர் வந்து உங்களுக்கு லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதாவது லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன், ரிஃப்ளாக்ஷன்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நம்ம ரெண்டு லாஸ் பார்த்துருப்போம். ஏற்கனவே நம்ம 8th ஸ்டாண்டர்டில் இதே நம்ம லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் படிச்சிருக்கோம். ஓகேவா? நான் இப்போ ட்ராயிங் போட்டிருக்கேன் பாருங்க. அதில் எம் அண்ட் எம் டேஷ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மிரர். இப்போவே மிரருங்கிறப்ப நினச்சுன்னா ஒரு சின்ன கோட்டி மாதிரி சின்ன சின்ன லைனாக போட்டிருக்காங்களா, அது வந்து கோட்டி. ஏன்னா எப்போவுமே நமக்கு நல்லாவே தெரியும், நம்ம மிரர் இருக்கிறப்ப மிரருக்கு பின்னாடி சொல்லிட்டா பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் அப்படி பெயிண்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், அது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் அது வந்து நம்ம வந்து முகத்தை பார்க்குறப்ப நம்மளோட முகம் அதில் தெரியும், சரியா? அப்போ இது வந்து இந்த பிளேன் மிரர் அப்படிங்கிறப்ப பின்னாடி பெயிண்ட் பண்ணிருக்கோம், அது கோட்டிங்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த கோட்டிங்கை நம்ம வந்து ரெப்ரஸன்ட் பண்ணால் தான் நம்ம என்ன சொல்லணும், எம் எம் டேஷ் அப்படிங்கிற ஒரு லென்ஸ் நம்ம இந்த சின்ன சின்ன கோட்டிங் மாதிரி போட்டுட்ருக்கோம். அப்படி கோட்டிங் போட்டால் என்ன அர்த்தம், மிரர்னு அர்த்தம். சப்போஸ் கோட்டிங் போடாமல் இருந்தால் அது லென்ஸ். ஓகேவா? அதனால் எப்போதுமே பிளேன் மிரராக இருக்கட்டும், கான்கேவ் மிரராக இருக்கட்டும், அது கான்வெக்ஸ் மிரராக இருக்கட்டும், என்ன நீங்கள் ட்ராயிங் போட்டாலும் கண்டிப்பாக அது மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கணும். ஓகேவா? கோட்டிங் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது வந்து எம் எம் டேஷ்ங்கிறது ஒரு மிரர். இப்போ மிரருக்கு முன்னாடி ஏபி அப்படின்னு ஒன்றுக்குதா, அந்த ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட், அந்த ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே என்னச்சு உங்களுக்கு, ஆக்சுவலாக என்ன நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், என்னச்சு வர்றது அந்த மிரரில் பட்டுவோங்கிறது நம்ம சொல்லுவோம்னா நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதோடைய 90 டிகிரி. ஓகேவா? என்ன ஆகுது பாருங்கள், வரக்கூடிய அந்த ரேஸ் வந்து மிரரில் படுது, மிரரில் பட்டு அந்த மிரருக்கு பின்னாடி, அதாவது அந்த கோட்டிங் கொடுத்துருக்காங்களோ அது பக்கத்தில் ஏ டேஷ் அண்டு பி டேஷ் அப்படிங்கிற மாதிரி அந்த இமேஜ் கிடைக்குது. நல்லா கேட்டுக்காங்க, ஆப்ஜெக்டோட சைஸ் எவ்வளவோ அதே சைஸ் தான் இமேஜோட சைஸும். ஆப்ஜெக்ட் சைஸ் எவ்வளவோ அதே தான் உங்களுக்கு இமேஜ் சைஸும் இருக்கும். அப்போ இது பிளேன் மிரரில் நமக்கு என்ன தெரியும், ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்காது. சப்போஸ் ஆப்ஜெக்ட்டுங்கிறது அது ஒரு பொருள்னு அர்த்தம், இமேஜுங்கிறது நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்காத பொருளோட ஷேடோ கிடைக்கிறது நம்ம இமேஜின்னு சொல்லுவோம். ஓகே, அந்த பொருள் அப்படி கிடைக்க இமேஜின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படி தானே? இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ அந்த ஏபி அப்படிங்கிறது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அதே சேம் ஹைட்டாக தான் நமக்கு ஏ டேஷ் பி டேஷ் இருக்கும். இது எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அது, எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே ஸ்ட்ரென்த் அங்கே இருக்கும், சரியா? அதாவது இதுக்கு நல்ல சொல்ல, சப்போஸ் நம்ம பிளேன் மிரர் மாதிரி நம்ம நின்னுன்னு வச்சுக்காங்களேன், நம்ம எவ்வளோ ஒளியாக இருக்கிறோமோ உள்ளே ஒளியாக தெரியும், நம்ம குண்டாக இருந்தால் குண்டாக தெரியும், நம்ம வந்து நேராக நின்னோம்னா நமக்கு உள்ளே இருக்கிற இமேஜும் நேராக தான் தெரியும், சரியா? இதுதான் பிளேன் மிரரோட ரிஃப்ளக்ஷன். அப்படி எல்லாம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு லா பார்ப்போம். ஃபஸ்ட் லா ரெண்டு பாயிண்ட், ஃபஸ்ட் லா பாரு, இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளாக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் ஆல் லைன் இன் த சேம் பிளேன். இல்லை இன்சிடென்ட் ரே பாருங்கள், அந்த ஆங்கிள் ஆஃப் ஐ போட்டுக்கோம், அந்த ஐ அந்த ஆறு இன்சிடென்ட் ரேனா வரக்கூடிய ரே. ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து அந்த மிரர் மேலே படக்கூடிய ரே வந்து இன்சிடென்ட் ரேன்னு சொல்லுவோம், மிரர்லேருந்து வெளியே வரக்கூடிய ரே வந்து ரிஃப்ளாக்டட் ரேன்னு சொல்லுவோம். ஸோ இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளாக்டட் ரே, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன் எல்லாமே இருக்கும் ஒரே லைனில் இருக்கும். ஸோ ஆங்கிள் உங்களுக்கு லேயிங் ஆன் சேம் பிளேன், எல்லாமே ஒரே பீரியட் தான், எல்லாமே இந்த ஜீரோ அப்படிங்கிற பாயிண்ட்டில் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் எடுத்துட்டோன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளக்ஷன். ஓகேவா? அதாவது ஐஸ் ஈக்குவல் டு ஆர், ஆங்கிள் ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஆர். இதான் வந்து உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு அந்த லா ஆஃப் ரிஃப்ளாக்ஷன் ரெண்டு பாயிண்ட். திரும்ப பாயிண்ட் சொல்கிறேன், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளாக்டட் ரே அண்ட் த நார்மல் அட் த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் ஆல் லேயிங் இன் த சேம் பிளேன், ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இருப்போம், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளாக்ஷன். ஸோ தட் இஸ் ஆங்கிள் ஆஃப் ஐஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஃபார். நம்ம இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர், இமேஜு ஃபார்ம்டு பை ஏ பிளேன் மிரர்னு பார்க்க போகிறோம். இமேஜ் ஃபார்ம் பிளேன் மிரர் இமேஜ் எப்படி இதெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், இப்போ சப்போஸ் வந்து நம்ம ஒரு நல்ல பெரிய நீளமான ஒரு
பெரிய ஒரு மிரருக்கு முன்னாடி வச்சுக்காங்க, நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்கிறோமோ அதே சேம் டிஸ்டன்ஸில் மிரருக்கு உள்ளே இருக்கிற இமேஜ் தெரியும். சப்போஸ் நம்ம மிரரை விட்டு பின்னாடியே போனால் உள்ளக்கை இமேஜ் பின்னாடியே போகிற மாதிரி இருக்கும், முன்னாடி வர மாதிரி தான் உள்ளக்கை இமேஜ் முன்னாடி வர மாதிரி இருக்கும், நம்ம குண்டாக இருந்தால் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ளியாக இருந்தால் உள்ளியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து எப்படி தெரியும், நம்ம எப்படி தெரியும், நேராக தெரியும் அப்படிதானே. ஸோ இது எல்லாமே இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இமேஜ் ஃபார்ம்டு பை த பிளேன் மிரர். பட் ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம்டு பை அ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல் அண்ட் எரக்ட். விர்ச்சுவல் அண்டு எரக்ட்னானது ஃபஸ்ட்டு வந்து எரக்ட்னானது நேரான்னு அர்த்தம், இன்வெர்டட்னா தலைகீழன்னு அர்த்தம். நம்ம இங்கே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிளேன் மிரரோட இமேஜ் எப்படி இருக்குன்னா நேராக தான் கிடைக்கும், கண்டிப்பாக அப்படி இருக்கும், எரக்டராக தான் இருக்கும். ஆனால் விர்ச்சுவல் அண்டு எரக்ட்னு கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல்னால் என்னது, நமக்கு வந்து ஆக்சுவலாக வந்து அதாவது இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரியலாக இல்லாமல் இருக்கும், அது இப்போ தான் விர்ச்சுவல் சொல்லுவாங்க, மாயபிம்பம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க சரியா. இப்போ தான் விர்ச்சுவல். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், இமேஜ் ஃபார்ம்டு பை எ பிளேன் மிரர் இஸ் விர்ச்சுவல் அண்டு எரக்ட். எப்படி இருக்கும்னா விர்ச்சுவலாகவும் எரக்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், சைஸ் ஆஃப் இமேஜ் இஸ் ஈக்குவல்